ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பா, வீடியோ எடுத்து எடுத்து ரொம்ப டயர்டாக இருக்கு மா. ஒரு காஃபி? நீ எடுக்கிற வீடியோக்கும் உனக்கு ஒரு காஃபி வேறையா? சே, நம்மளை பிஸ்கா கிக்கலான்னு பார்த்தா ஒரு காஃபி கூட தர மாட்டேங்கிறாங்களே. சே, காஃபி வந்துருச்சு பா. காஃபி குடிச்சா எவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த காஃபி எப்படி உருவாச்சுன்ற கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காஃபியோட ஸ்டோரி ரொம்ப பெருசாக இருக்கிறனால இதை நான் ஒரு 4 பார்ட்டாக எடுத்திருக்கேன். வாங்க, இந்த காஃபி பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கலாம். உலகத்திலேயே 3 ஃபேமஸான ட்ரிங்க் இருக்குது. ஒன்று தண்ணி, இன்னொன்று டீ, இன்னொன்று காஃபி. காஃபியை பற்றி நிறைய ஃபேமஸான கதைகள் இருக்குது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொராக்காவை சேர்ந்த சூஃபி ஞானியான அக்பர் நூருதீன் எத்தியோப்பியாவுக்கு பயணம் பண்ணிகிட்டு இருக்கும் போது நிறைய பறவைகள் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறத பார்த்தாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புதர்ல இருந்து ஒரு சிவப்பு பழங்களை சாப்பிட்டோன்னே அது ரொம்ப உற்சாகமாகவும் பரபரப்பாகவும் இருக்கிறத பார்த்தாரு. அவரும் போய் அந்த பழங்களை சாப்பிடும் போது அவரும் ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருந்தார். அவர் காஃபி கண்டுபிடிச்சாரு அப்படின்ற ஒரு கதையும் இருக்குது. எத்தியோப்பியாவில் ஆடு மேய்க்கிற பையன் ஒருத்தர் கல்தி. அவன் தன்னோட ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட புதர்ல இருந்து பழங்களை அவனோட ஆடு சாப்பிட்டுச்சு. அப்படி சாப்பிட்டோன்னே அவனுக்கு அந்த ஆடுகள் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததை அவன் பார்த்தான். என்னடா, நம்ம பார்க்கும் போது அந்த ஆடுகள்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் அந்த பழங்களை சாப்பிட்டோன்னே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அவன் போய் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டான். அந்த பழத்தோட கொட்டையிலிருந்து அவன் ஒரு ட்ரிங்க்ஸ் தயாரித்தான், அதுதான் காஃபி. அந்த ட்ரிங்கை ஒரு சாமியார்கிட்ட அவன் பகிர்ந்தான். அந்த சாமியார் நைட்டு முழுக்க எப்படி கண் முழிக்கிறன்னு அப்படின்றதுனால ஒரு வழியை தேடிக்கிட்டு இருந்தார். அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுனால நைட்டு ரொம்ப நேரம் கண் முழிக்கலாம் அப்படின்றத அவர் உணர்ந்தார். அவர் தான் வந்து உலகம் முழுக்க இந்த காஃபியை பிரபலம் பண்ணார் அப்படின்னு ஒரு கதை வேற இருக்குது. என்னதான் இந்த கதைகள் இருந்தாலும் இந்த கதைகள் உருவானது கிபி 9 நூற்றாண்டப்போ தான். ஏன்னா 16 நூற்றாண்டு முன்னாடி வரைக்கும் எதுவுமே எழுத்து வடிவில் இல்லை. எல்லாமே மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் இந்த கதைகள்லாம் உருவாச்சு. அதுக்கப்புறம்தான் இந்த கதைகள்லாம் எழுத்து வடிவில் கிடச்சிது. ஆனால் எத்தியோப்பியாவில் இருந்து தான் காஃபி கிடச்சுன்றது மட்டும் உண்மை. லியானார்டு என்ற ஜென்மனி பாட்டிஸ்ட் 10 வருஷம் கப்பலில் பயணம் பண்ணி நிறையா நாடுகளை பார்த்துட்டோன்னு புக்கில் ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த காஃபி மக்கள் ரொம்ப நிறைய விரும்பி குடிக்கிறாங்க. இன்னொன்று, இது வந்து வயிற்று நோய்க்கு வந்து நல்ல தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தியோப்பியாவில் இருக்கிற பழங்குடிகள் தான் முதல்ல காஃபி கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு கதை இருக்குது. அந்த காலத்தில் இதை குவா குவா அப்படின்னு சொன்னாங்க. இந்த குவாக்குவாக்கு என்ன மீனிங்னா, கொட்டையிலிருந்து எடுக்கப்படும் மது அல்லது தூக்கத்தை தடுக்கும் பானம்ட்டு 2 மீனிங் இருந்துச்சு. இவ்வளோ நாளாக காட்டுப்பயிராக வளர்ந்துக்கிட்டு இருந்த இந்த காஃபி முதல்ல 1400 அப்போ செங்கடல் வழியாக ஓமனுக்கு வந்து சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த காஃபி எகிப்து, பெர்ஷியா, சிரியா மற்றும் துருக்கிக்கு வந்து சேர்ந்துச்சு. 1526 துருக்கிக்கும் ஹங்கேரிக்கும் போர் நடந்தப்ப இந்த காஃபி ஆஸ்திரியாக்கும் மால்டாக்கும் இத்தாலிக்கும் வந்து சேர்ந்துச்சு. அதே சமயம் இந்த காஃபி நார்த் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து சேர்ந்துச்சு. நார்த் ஆஃப்ரிக்காவில் இந்த காஃபிக்குன்னு ஒரு கடை போட்டு அந்த காஃபியை விற்றுட்டு வந்தாங்க. இந்த காஃபி கடையை அறிவாளிகள் கூடும் இடம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காஃபிக்கு கொட்டையிலேருந்து எடுக்கப்படும் மது அப்படின்ற பேர் இருக்கிறதுனால மத ரீதி காரணங்களால 3 நாட்டில் இந்த காஃபியை தடை செஞ்சாங்க. எத்தியோப்பியா, எகிப்த், அதுக்கப்புறம் மெக்கா. இந்த 3 நாட்டிலையும் இந்த காஃபியை தடை பண்ணாங்க.
இந்த காஃபியை தடை பண்ணனால நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. இது வன்முறையில் வந்து முடிஞ்சுது. இது இன்னும் பெருசாக கூடாதுன்றதுனால இந்த தடையை நீக்கினாங்க. அந்த காலத்தில் அதிகமாக காஃபியை ஹார்வெஸ்டிங் பண்ணது ஓமன். தன்னோட நாட்டிலேருந்து எந்த நாடும் காஃபி கொட்டையை எடுத்துட கூடாதுன்னு ஓமன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அதனால எல்லா காஃபி கொட்டையும் வறுத்து தான் அனுப்புனாங்க. ஹாலந்தை சேர்ந்த ஃபேமிலி அந்த கொட்டையை திருடி ஹாலந்தில் ஊண்டி வைக்க பார்த்தாங்க. பார்த்தா காஃபிக்கு தேவையான வெப்பம் அங்கே இல்லாதனால அங்கே காஃபி வளரவே இல்லை. 1669ல் ஃப்ரான்ஸில் இந்த காஃபி அறிமுகமாச்சு. ஆண்கள் இந்த காஃபி கடையிலேயே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 1674ல் பெண்கள் இவங்க என்ன இவ்வளோ நேரம் காஃபி கடையில் இருக்கிறாங்க அப்படின்னு கோர்ட்டிலேயே வந்து கேஸ் கொடுக்குற அளவுக்கு காஃபி கடையில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஃப்ரெஞ்சு கப்பல் படையோட கேப்டன் டீக்ளோ பாரிஸ்க்கு பயணம் பண்ணார். அங்கேருந்து காஃபி செடியை எடுத்தார். அங்கிருந்து அவர் கடல் வழியாக கரீபியன் தீவுக்கு பயணம் பண்ணார். அது வரைக்கும் அந்த செடியை வாட விடாமல் அந்த செடிக்கு தண்ணியை ஊற்றி அவர் பல நாள் அவர் தண்ணி இல்லாமல் தாகத்தோடு இருந்தார். அந்த கரீபியன் தீவை அரைஞ்சோனே மற்ற செடிகளோட அந்த காஃபி செடியையும் ஊண்டி வச்சார். 3 வருஷம் கழித்து கரீபியன் தீவை சுற்றி நிறைய காஃபி செடிகள் வளர்ந்துருந்துச்சு. 1773ல் அமெரிக்காவில் டீக்கு பதிலாக காஃபி புரட்சி கூட்டத்தால் அறிமுகமாச்சு. 1932ல் எக்கனாமிக் இஷ்யூவால் பிரேசில் தன்னோட விளையாட்டு வீரர்களை ஒலிம்பிக் போட்டிக்கு அனுப்ப முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த வீரர்கள் கப்பல் முழுக்க காஃபி கொட்டைகளை ஏற்றிட்டு கப்பல் நிற்கிற இடெல்லாம் அந்த காஃபியை விற்று விற்று அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இந்தியாவில் எப்படி காஃபி வந்துச்சு அப்படின்ற உங்களுக்கு கதை தெரியணுமா? அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணி பாருங்கள். நான் உங்கள் தீன்மதி, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காஃபியின் கதைகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீன்மதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க வெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.